நம்முடைய பண்டைய வழக்கங்கள் சம்பிரதாயங்களில் பல விஷயங்களை நம்ம சௌரியத்துக்காக மாற்றிடுறோம். சபரிமலை யாத்திரை அப்படிங்கிறது ஒரு காலத்தில் மகர விளக்குக்காக மட்டும்தான் இருந்தது, அதுவும் தன்னுடைய வீட்டிலேருந்தே நடந்து போகும்படியாக இருந்தது. அது மாறி போய் மகர விளக்கு யாத்திரை மண்டல காலத்திலையும் போகும்படியாகவும் மாச பூஜைக்கும் போகும்படியாகவும் மாறிது. பெரிய பாதையில் தான் மலங்கி போயிட்டு இருந்தோங்கிற வழக்கம் மாறி பம்ப வழியாக போகக்கூடிய வழக்கமும் வந்தாச்சு. இனி அதுலேயும் ஒருபடி மேலே போய் இருமுடியை கொண்டே வேற ஒரு கோவில் செலுத்துறது அப்படிங்கிற வழக்கமும் வந்துடுது. இன்னைக்கு அது மாதிரியான சில பழக்கங்களை நம்ம பார்க்குறோம். சில பேர் அச்சங்கோவிலுக்கு இருமுடி கொண்டு போகிறதையும், சில பேர் சென்னையில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கும் பாக்கி சில கோவில்களுக்கும் கொண்டு போகிறதையும் பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி, இது சரியா தப்பான்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, இந்த இருமுடி என்னதுக்காக அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த இருமுடி ஐயப்பனை தரிசனம் பண்ணுறதுக்காக மட்டும் இல்லை, இந்த இருமுடி 18-ஆம் படி ஏறுறதுக்காக. இன்றைக்கும் சபரிமலைக்கு நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா விரதம் இருக்கானோ இல்லையோ, தலையில் கட்டிருக்கோ இல்லையோ, பின்னாடி சில படிகள் வச்சு அந்த படி வழியாக ஏறி சுவாமியை பார்த்துட முடியும். ஆக ஐயப்பனை பார்க்கறதுக்கு எந்த விதமான தடையும் யாரும் சொல்கிறது இல்லை. அதே சமயம் இருமுடி இல்லாமல் போனால் 18-ஆம் படி ஏறலாம் நம்மளால முடியாது. அதனால் இந்த இருமுடி அப்படிங்கிறது 18-ஆம் படி ஏறுறதுக்கு அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக புரிஞ்சுக்கணும். ஐயப்பன் எல்லா இடத்தையும் தான் இருக்கார், ஆனால் 18-ஆம் படி சபரிமலையில் மட்டும்தான் இருக்குது. எங்கள் ஊரில் ஒரு கோவில் இருக்கு, அங்கேயும் நாங்கள் 18-ஆம் படி வச்சுருக்கோமே அப்படின்னா அந்த படியும் இந்த படியும் ஒன்றும் ஆகிடாது. ஏன்னா 18-ஆம் படி கட்டப்பட்ட படி இல்லை, பிரதிஷ்டை பண்ணப்பட்ட படி. நம்மளாக உருவாக்கி கட்டுறதுக்கும் மந்திரபூர்வமாக பிரதிஷ்டை பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ தேவதைகள்லாம் வந்து தங்களுடைய சக்தியை கொடுத்து சித்தர்களும் மகான்களும் வந்து பிரதிஷ்டை பண்ணி இருக்கக்கூடிய அந்த 18-ஆம் படி ஏறுறதுக்கு இருமுடி கட்டி தானே ஏறணும் அப்படிங்கிற விதி இருக்குது. அந்த விதியை வேற ஒரு கோவில் போய் நம்ம செலுத்திட முடியாது. சுவாமிக்கு நெய் அபிஷேகம் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருந்தது அப்படின்னா சாதாரணமாக நெய்யை கொண்டு போய் செலுத்தலாம். சபரிமலைக்கு போகும்படி அதே போல் இருமுடி கட்டி கொண்டு போய் நான் வேற இடத்த பண்ணுறேன் அப்படின்னா அது ஏற்புடையது கிடையாது. ஏன்னா இந்த இருமுடி அப்படிங்கிறது சபரிமலைக்கு மட்டுமே உரித்தான ஒரு விஷயம். சபரிமலைக்காக விரதம் இருந்து, சபரிமலைக்காக நெய் நினைச்சு, சபரிமலைக்காக 18-ஆம் படி ஏறி அந்த நெய் அபிஷேகத்தை சுவாமிக்கு பண்ணும் போது தான் அந்த யாத்திரையை பூர்த்தி ஆகும். நான் விரதம் இருந்து வேற கோவில் அபிஷேகம் பண்ணுறேன் அப்படின்னா அது யாத்திரையோட கணக்கில் வராது. நம்மளுடைய சந்தோஷத்துக்காக வேணால் பண்ணலாம், ஆனாலும் சபரிமலைக்கு இருக்கக்கூடிய ஒரு வழிபாட்டை வேற ஒரு கோவில்களுக்கு கொண்டு போய் செலுத்துறது அப்படிங்கிறது எந்த காலத்தையும் சரி கிடையாது. அந்த இருமுடியோட தத்துவம் ஐயப்பனுக்கு மட்டுமே உரித்தானது, அது வேற அம்பாள் கோவிலையோ இல்லை வேற ஐயப்பன் கோவிலையோ செலுத்துறதே கூட தப்பான ஒரு விஷயம்தான். இருமுடி சபரிமலைக்கு மட்டும்தான்.